அழைக்கிறான் மாதவன். வணக்கம் ப்ரோ. நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு தாயத்தை கேட்டிருந்தேன். கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நிறைய கிளாஸஸ் வந்து ஓகே ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து இன்கமும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கீழே ஒரு மூணு ஸ்டாஃப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த தாயத்தை கட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தாயத்து. தேங்க்ஸ் அலாட். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி July 14, 2023 இன்றைக்கி சந்திராயன் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 2 ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால, விக்ரம் லேண்டரில் ஏற்பட்டதுனால சந்திராயன் 3 அதே சேம் ப்ராஜெக்டாக வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் சந்திராயன் 3க்கும் நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்னா நம்ம அடுத்து அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியனா நம்மளுக்கும் இதில் ஒரு பெருமை உண்டு, நம்மளுக்கும் இதில் வந்து ஒரு சந்தோஷம் உண்டு. அதை நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். அதே மாதிரி ISRO டீம் நல்லபடியாக சூப்பரான ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல எதை நான் எக்ஸ்ட்ரா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி இந்த ராக்கெட்டை வச்சு அண்டம் விட்டு அண்டம் போகிறோம், ஒரு கோல்லேருந்து இன்னொரு கோலுக்கு போகிறோம். இந்த ராக்கெட்டே இல்லாமல் பயணம் பண்ணி போகிறது சாத்தியமா? ஒரு மனிதன் இந்த ராக்கெட்டை இல்லாமல் இன்னொரு கோலுக்கு போய் பார்க்குறதுன்றது சாத்தியமா அப்படின்னா, சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது எப்படிங்க, இந்த காலத்துக்கே ராக்கெட் இருந்தால் தான் போக முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், எப்படி நீங்கள் ராக்கெட்டே இல்லாமல் போக முடியும்னு சொல்லி சொல்கிறீங்க? அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல, ஒரு விஷயம் நம்ம பார்க்கல அப்படின்றக்காக அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா. இப்போது ஒரு இங்கேருந்து நம்ம மதுரைக்கு, சென்னை டு மதுரைக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் போயிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 வருஷம் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்மளை எல்லாம் ஒரு கேவலமாக தான் பார்ப்பாங்க. எப்படா ஒரு மணி நேரத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளை ஒரு பைத்தியக்காரனாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது சாத்தியமாயிருக்கு. எப்படி சாத்தியமாயிருக்குன்னா, பை ஏர் ஃப்ளைட்டு மூலமாக அது சாத்தியமாயிருக்கு. அப்போ என்னென்னா, பண்ண முடியாதுன்றது கிடையாது, அது நம்ம பார்க்கல அப்படின்றதுனால அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அந்த காலத்தில் சைக்கிளில் வந்து பயணம் பண்ணாங்க, குதிரை வண்டியில் பயணம் பண்ணாங்க, குதிரையில் போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க. அப்போ அதுக்கான டைம் அது எடுத்துக்கிச்சு. இன்றைக்கி இந்த சந்திராயன் 3 போகக்கூடிய டைமிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 250 கிலோமீட்டர் கிட்ட தாண்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு 4 கிலோமீட்டர் விகிதத்தில் தாண்டுது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 4 மினிட்ஸ்குள்ளெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் தாண்டிடலாம். அப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ இன்றைக்கி இதை சாத்தியம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த விஷயம் நடக்காதுன்றதுலாம் என்றைக்குமே பிரபஞ்சத்தில் கிடையாது. அது சாத்தியம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதான் ஒரே ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் தான் வானவியல் சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புடையவங்களாக இருந்தாங்க. தமிழ் கேலண்டர் போட்டு நம்ம கொடுத்தது இந்தந்த நேரத்தில் இது தான் நடக்கும், இந்த நேரத்தில் சந்திர கிரகணம் வரும், இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வரும், இந்த கோல் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு, இது சுற்றி இப்படி வர்றதுக்கு இவ்வளோ டைமிங் எடுத்துக்குதுன்னு சொல்லி அந்த காலத்திலேயே எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் இங்கே கீழே உக்காந்து சொன்னாங்க. எப்படி சொல்ல முடிஞ்சு? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்டத்தில் என்ன இருக்கோ இந்த பிண்டத்திலையும் அதுதான் இருக்குது. நீங்கள் உள்முகமாக திரும்பி பயணம் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியும். அப்படி தான் சொன்னாங்க சித்தர்கள், அப்படி தான் சொன்னாங்க. அப்போது பூமியில் நம்ம இருக்கோம், இந்த பூமி வந்து இப்படி தான் இருக்குது, இந்த பூமியை ஒரு சந்திரன் எனக்கூடிய ஒரு துணைக்கோள் சுற்றி வருது, இது சுற்றி வர்றதுக்கு ஒரு 30 நாட்கள் எடுத்துக்குது, அதாவது 27.5 நாள் டு ஒரு கணக்கில் ஒரு 30 நாள் கணக்குன்னு வச்சுக்கலாம், இந்த கணக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, ஜாதக கட்டத்தில் 2.5 நாளைக்கு 1 வாட்டி கட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்திரனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சனிக்கோள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் சந்திரனுக்கு பயணம் பண்ணி போய் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே இவ்வளோ நாட்கள் ஆகுது. இன்னும் சனிக்கோள் எங்கேயோ இருக்குது, எத்தனையோ 1,000,000 கிலோமீட்டர் எத்தனையோ 1,000,000,000 கோடி கிலோமீட்டர் அதெல்லாம் நம்ம பயணம் பண்ணி போக முடியுமா? முதல்ல ராக்கெட் அனுப்ப முடியுமா அந்த இடத்துக்கு? எவ்வளோ கால்குலேஷன் இருக்குது, எவ்வளோ ஆண்டுகள் எடுக்கும் அதுக்கு? அப்படி இருக்கும்போது இது இந்த நேரத்தில் தான் இருக்குது, இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்த மணிக்கு சொன்னாங்க. எப்படி சொல்ல முடிஞ்சுன்னா, உள்முகமாக பயணம் பண்ணாங்க. அப்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பச்சை கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நவகிரகத்துக்கு பச்சை கலர் துணியை கட்டினாங்க. செவ்வாய் அப்படின்னு கூடிய கிரகம் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் கலரோட துணியை கட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் அந்த காலத்திலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள் எடுத்துக்குது ஒரு சூரியனை ஒரு சுற்றி வர்றதுக்கு, சனிக்கோள் வந்து 30 ஆண்டுகள் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு ஜாதக கடத்தில் மேஷத்துலேருந்து இப்படி சுற்றி வருதுன்னா திரும்ப மேஷம் வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும்.
இதை தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா அஸ்ட்ராலஜி கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் இன்றைக்கி ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் அனுப்புறீங்க, இங்கேருந்து இங்கே போகுதுன்னா எவ்வளோ டைமிங் எடுக்கும், எந்தெந்த கோளை தாண்ட வேண்டியது இருக்கும், எந்த நேரத்தில் இதை அனுப்பணும், சந்திரனில் எப்போ வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகும், இதெல்லாமே கணக்கு எடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இது எல்லாமே இங்கேருந்தே கண்டுபிடிச்சாங்க. அப்போ அறிவியலுக்கும் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இருக்கிறதே இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆன்மீகம், இருக்கிறத இருக்குன்னு சொல்லி நிரூபித்து காட்டுறது எதுன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அப்போ என்னென்னா ஒரு கருவியை கொண்டு இப்போ பாருங்கள், சந்திராயன் 3 வந்து போச்சு பாருங்கள், இப்போ போய் சந்திரன் அடையுது அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இங்கே காட்ட முடியுது. என்னென்னா ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்திராயன் 3 வந்து உங்களால் காட்ட முடியுது. இப்போ அது உணர்வால் உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி உங்ககிட்ட காட்ட முடியும்? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எப்படி நான் நம்புறது காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது காமிக்க முடியாது, அது உணர்வால் தான் இருக்குது, அது உணர தான் முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருந்துட்டு 7 நம்பர் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 ஆப்பிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அங்கே உள்ள கேமராவை நீங்கள் ஆன் பண்ணி ஒரு 5 ஆப்பிள் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் ஒன்று தானே, 5 ஆப்பிள் இருக்குதுன்னு நான் இங்கே கண்மூடி தான் சொன்னேன். நீங்கள் திரும்ப ஒரு கேமராவை 7 நம்பர் ரூமில் ஒரு கேமராவை ஆன் பண்ணி அங்கே 5 ஆப்பிள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரிசல்ட்டு சேம் தான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறதுனால தான் நீங்கள் நம்புறீங்க. நான் எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் நம்ம இங்கேருந்து ஆழ்ந்து உள்ளே போய் கவனிக்கிறதுனால உங்கள்கிட்ட அதை ப்ரூவ் பண்ண முடியல, அவ்வளோதான். அப்போது விஞ்ஞானம் இந்த காலத்தில் வளர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், நம்ம இந்தியர்களாக இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்தந்த நாடு தான் அது கண்டுபிடிச்சது அப்படின்றது கிடையாது. மனிதர்கள்னால பயணம் பண்ணி உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு கருவியே இல்லாமல் பயணம் பண்ணி போய் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் நான் அந்த இடத்துல மெயினாக சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போது அதனால தான் அந்த நவகிரகத்துக்கு இதை கட்டினாங்க. அதே மாதிரி வந்து மனிதர்களோட ஆண்டுகள், ஒரு ஒரு கிரகத்திற்கும் வந்து இவ்வளோ இவ்வளோ ஆண்டுகள் சுற்றி வருது அப்படின்றது கணக்கு எடுத்தது. மனிதர்கள் வந்து 120 ஆண்டுகள் கணக்கு பண்ணியிருப்பாங்க. ராகு வந்து 18 வருஷம், செவ்வாய் வந்து இத்தனை வருஷம், சனி வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கும் இத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு மனிதனோட ஆயுட்காலம் என்பது ஒரு 120 ஆண்டுகளாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல கால்குலேஷன் இருக்குது. அப்போது அண்டமிட்டு அண்டம் போகிறதுக்கு இல்லை இங்கேருந்து இன்னொரு கோள் போகிறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னா, ராக்கெட்லாம் அவசியம் கிடையாது, மனம் எவ்வளோ வேகத்தில் செயல்படுது இப்படின்றதுக்குள்ளே உங்களால் சந்திர கிரகத்துக்கு போக முடியும் அப்படி தானே, இப்படின்றதுக்குள்ளே சனிக்கோளுக்கு போக முடியும் அப்படி தானே. மனம் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வேகமாக போகும், அது உணர்வு தான் அது. அப்போது இந்த ராக்கெட் இவ்வளோ டைம் எடுத்து போகிறதையே நம்ம வந்து பா இவ்வளோ சீக்கிரமாக போதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. இதை கடந்த நிலையில் உங்களால் உள்ளே பயணம் பண்ணி போனீங்கன்னா எதை வேணால் இங்கே பார்க்க முடியும். எவ்வளோ சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, இங்கே இப்படி தான் வாழ முடியும், இங்கே இப்படி வாழ முடியாது, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இல்லை அப்படின்றது எல்லாமே முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே புரியும். இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து இந்த சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக சொல்லலை, இது இன்னைக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியும் உள்ள பயணம் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் சமமாக இருக்கிறதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்முகமாக திரும்பும் போது அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.